அனுராதபுர மாவட்டம் கம்பிரிகஸ்வெவ பிரதேசத்தில் அபுதாலிப் சதகா அமைப்பினால் வறிய குடும்பம் ஒன்றிற்கு நன்கொடையாக வீடு ஒன்றை நிர்மாணித்து கையளிக்கும் வைபவம் கடந்த 26 தேதி நடைபெற்றது. இதற்கமைய வீட்டு திட்டத்திற்கான பூரண நன்கொடை கொழும்பை சேர்ந்த காலம் சென்ற உவைஸ் முகமது ஷியாம் அவர்களின் குடும்பத்தினரால் வழங்கப்பட்டது. இதேவேளை வீட்டை சங்கத்தின் செயலாளர் அல்ஹாஜ் ஏஎச்எம் ஆரிஃப் அவர்களினால் கையளிக்கப்பட்டதுடன் விழாவிற்கான விசேட விருந்தினர்களாக தம்பிரிஸ்வெவ ஜும்மா பள்ளி தலைவர் இல்யாஸ், தம்பிரிகஸ்வெல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் இஸ்மாயில் அஷ்ரப், தம்பிரிகஸ்வெவ திடீர் மரண விசாரணை அதிகாரி ரில்வான், பரசன் கஸ்வெவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அன்வர், அபுதாலிப் சதகா அமைப்பின் அங்கத்தவர்கள், பள்ளி நிர்வாகிகள், உலமாக்கள், ஊர் ஜமாத்தினர் கலந்து சிறப்பித்தனர். மேலும் வீட்டின் கட்டுமான வேலைகளை சமூக சேவையாளரும் நிர்மாண பணியாளருமான ஹசன் இர்ஷாட் அவர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் அக்டோபர் 15 தேதி அல்லது அதனை அண்மித்த காலப்பகுதியில் பெரும்போக்கு நெற்செய்கையை ஆரம்பிப்பதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. பயிர் செய்கை நடவடிக்கைகளை திட்டமிடுவது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக விவசாய அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய எல்நினோ நிலைமை காரணமாக எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் மழைக்காலத்துக்கு பின்னர் மீண்டும் வறட்சியான காலநிலை ஏற்படக்கூடும் என்பதால் மழை நீரை விரயமாக்காமல் உரிய முறையில் நீரை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கோதுமை மா இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த அனுமதி பத்திர முறைமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் கோதுமை மா இறக்குமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி வரி 11 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோதுமை இறக்குமதி செய்யும் போது 6 ரூபாய் வரியை விதிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் காரணமாக கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இறக்குமதி கட்டுப்பாட்டை ஏற்படுத்தவே எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிணங்க கோதுமை மா இறக்குமதி அனுமதி பத்திர முறைமையை ரத்து செய்து முன்னதாக அமலிலிருந்த முறைமையை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அத்துடன் கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் 2 பெரிய நிறுவனங்களுக்கு கோதுமை கருவை இறக்குமதி செய்ய வாய்ப்பளித்து லாபம் ஈட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.